வணக்கம். ஓம் சரவணபவா. 2020 வருட சனிப்பயிற்சி பலன்கள். மேஷராசிக்கு எப்படி இருக்க போகிறது இந்த சனிப்பயிற்சி? மேஷராசிக்கு, அதாவது உங்கள் ராசிக்கு 10க்கும் 11க்கும் உரிய சனி பகவான் தற்போது பாக்கியஸ்தானத்தில் இருந்து 10ஆம் இடத்திற்கு, உங்கள் ராசிக்கு கர்மஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார். இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கணுன்னா, மேஷராசிக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருடமாக வந்து 8ஆம் இடத்துல குரு இருந்து பல இன்னல்களை வந்து தந்திருப்பார். அந்த குரு மாதிரி இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு மனநிலையில் வந்து ஒரு தெளிவு வந்து பிறந்திருக்கும். பாக்கியத்திலிருந்து 9ஆம் இடத்துல இருக்கிற குருவால் பல தெளிவு வந்து உங்கள் மனநிலையில் வந்து நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இப்போ இந்த நேரத்தில் சனி பயிற்சி வேற கூடுதலாக வரப்போகிறதே, என்ன நிகழும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து எல்லாருக்கும் ஒரு மனசில் தோணும். இப்போ இந்த சனியால் 10ல் வந்து சனி வந்தால் என்ன பதவிக்கு ஏதாவது ஒரு பங்கம் வருமா அப்படின்ற ஒரு யோசனைலாம் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக வந்து அவர் 10க்குரியவரே, உங்கள் ராசிக்கு வந்து 10க்குரியவரே வந்து 10ஆம் இடத்துல வருவது அப்படின்றது சிறப்பான ஒரு பலன் தான். என்ன ஒரு விஷயம்னா, ஒரு சின்ன ஒரு சலசலப்பு வரலாம் வேலை செய்கிற இடத்துலையும். சிலருக்கு வந்து உயர்வு, பதவி உயர்வும் வந்து வரும். அதை தக்க வைக்கிறதுக்காக சிலர் வந்து ஒரு போராட வேண்டிய சூழ்நிலை வரும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால. இதனால் வந்து பல நன்மைகளை வந்து உங்களுக்கு கொடுக்க தான் போகிறது, அது வந்து உறுதி. என்ன ஒன்று, ஒரு பதட்ட ஒரு சூழ்நிலையை வந்து இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்து கொடுத்துட்டு போவார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கல்யாணம் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த சனியின் பார்வையால் நிச்சயமாக வந்து சனி பார்வை வந்து கெடுப்பார், மோசமான ஒரு சூழ்நிலைன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா வந்து சனி வந்து ரொம்ப தாமதப்படுத்துகிற ஒரு கிரகம். ரொம்ப நீண்ட நாள் வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த பார்வையால், உங்கள் அது 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் வந்து கைக்கூடி வரும். ரொம்ப தாமதமாக வந்து தள்ளி போயிட்டுருக்கிறவங்களுக்குலாம் நிச்சயம் வந்து இந்த திருமணம் வந்து கைக்கூடி வரத்துக்கு வாய்ப்பு. அதே மாதிரி தடை தாமதம் எதில் அப்படின்னா, அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு, வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கிறதுக்காக லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் வந்து தடையாக இருந்திருக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இந்த சனியால் அவங்களுக்கு கொடுக்க போகிறது. இது வெறும் 10ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்ற ஒரு பலனை மட்டும் எடுத்துக்க வேண்டியதில்லை. இதோட பார்வையால் பல நல்ல பலன்கள், ரொம்ப நாள் தாமதமான பலன்கள் திடீர்னு வந்து நிறைவேறும் ஒரு சூழ்நிலைலாம் வந்து வரும். நிச்சயமாக வந்து வீடு வந்து நிச்சயம் கட்டுவீங்க. அந்த ஒரு சுகபோக ஒரு வாழ்க்கைக்கு வந்து இந்த சனி வந்து நிச்சயம் வந்து வழிவகுக்கும், இது வந்து உறுதியாக சொல்லலாம். கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா, இந்த சனி பயிற்சி உடல் உபாதைகளையும் கொடுக்க வந்து வாய்ப்பு இருக்குது. அடி வயிற்று பிரச்சனைகள், யூரினரி ப்ராப்ளம்லாம் வரதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்கிறது. துலாம் ராசியை பார்வையிடுறதுனால இந்த ஒரு பிரச்சனையும் வந்து பெண்களுக்கு முக்கியமாக வந்து கர்ப்பப்பை பிரச்சனையெல்லாம் வரதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது. ஒரு சிறிய ஒரு சின்ன ஒரு இது இருந்தது அப்படின்னா போயிட்டு வந்து நீங்கள் அது வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது, ஆரம்பத்திலே பார்த்துக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். மற்றபடி பயங்காட்டுற அளவுக்கு ஒரு பெரிய வந்து இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு கொடுக்க போகிறதில்லை. இன்னொன்று ஒரே ஒரு ஒரு இது வந்து சொல்லணும், இந்த குரு வந்து இந்த 9ஆம் இடத்துல இருக்கிற குரு, பொதுவாக சொல்லுவாங்க அதாவது குரு கொடுத்தால் வந்து சனி தடுப்பார், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு பழமொழி வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 9ல் இருந்த குரு வந்து என்ன 9ல் தான் வந்தாருன்னு சொல்கிறாங்க, என்ன தான் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து எல்லாருக்கும் தோணும். ஆனால் இப்போ இந்த சனி பயிற்சியால் பல மாறுதல் வந்து உங்களால் உணர முடியும். இந்த 9ல் இருக்கிற குருவாலையும் இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற சனியாலையும் பல மாற்றம் வந்து உங்களுக்கு ஏற்பட போகிறது. அதே மாதிரி ராகு கேது அப்படின்ற ஒரு பயிற்சியும் இதில் வந்து இந்த சனி பயிற்சிக்குள்ளேயே வந்து இந்த வருடத்தில் நிகழ போகிறது அப்படின்றதையும் நம்ம கவனம் வச்சுக்கணும். அதே மாதிரி குருவும் வந்து இந்த வருட கடைசியில் வந்து பயிற்சி ஆக போகிறார். அப்போ மட்டும் ஒரு சில மாற்றம், அதாவது பதவி இந்த சொன்ன மாதிரி 10ல் வரும்போது இந்த குரு வந்து ஒரு சிலருக்கு பதவியில் வந்து ஒரு சில மாற்றத்தை வந்து உணர்வீங்க. அப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து கையாண்டா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, மேலதிகாரிகள்கிட்ட வந்து பகச்சிக்காமல் இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேலை தானே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு அசால்ட்டான ஒரு தன்மையெல்லாம் வேண்டாம். எதுலேயும் கவனமாக இருந்தாலே போதும், ரொம்ப ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் மட்டும் வேண்டியதில்லை. மற்றபடி பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி மிக அற்புத பலனை வந்து இந்த மேஷராசிக்கு கொடுக்க போகிறது. பரிகாரம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம், இந்த வருட குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த 2 வருடத்துக்குள்ளே ஒரு வாட்டி வந்து தஞ்சாவூர் பக்கம் திருவிடை மருதூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்து போயிட்டு வாங்க. அந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் வழிபட்டுட்டு வர்றது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும். இன்னும் கூடுதலாக வந்து ஒரு சிலருக்கு வந்து செருப்பு அந்த மாதிரி தானம் கொடுக்கறது, கொடை வந்து கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பலன். முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு பரிகாரமாக நான் வந்து சொல்லுவேன். யாருக்கெல்லாம் முடியலையோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சும்மா எல்லாம் பெரிய லெவலில் வந்து நீங்கள் வந்து அன்னதானத்தை கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களால் முடிஞ்சபோது நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது ஒரு ரெண்டு பேருக்கு முடியாதவங்களுக்கு ஒரு ரெண்டு இட்லி வாங்கி கொடுத்தா கூட அது போதும். அவங்க சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு வந்து கர்ம பயணம் வந்து கழியும். இந்த ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்தை கவனம் வச்சுக்கிட்டாலே பரிகாரம் வந்து உங்களுக்கு பொதுவானதாக இருக்கும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.